வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கனமொழி இதில் பயிற்சி 1-5 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வெண்படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரிபார்க்க. வெண்படத்தை பயன்படுத்தி இந்த விதியை நம்ம சரிபார்க்கணும், சரியா? முதல்ல இடது பக்கம், இடது பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இடது பக்கத்தில் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது பி வெட்டு சி, பி வெட்டு சி, சரியா? இதில் வந்து மூன்று கணங்கள் இருக்குது, ஏபிசின்னு. அதனால் இந்த மாதிரி மூன்று வட்டங்களை நம்ம போட்டு ஒன்றே ஒன்று வெட்டுற மாதிரி மூன்று வட்டங்களை நீங்கள் போட்டுக்கணும். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது இடது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்கிற பி வெட்டு சி. அப்போ பிக்கும் சிக்கும் பொதுவான இடம், இந்த இடத்துல ஏவை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது, இங்கே ஏ கிடையாதுன்னு எடுத்துக்கணும். பாருங்கள், பீன்ற வட்டம் இங்கே இருக்குது, சீன்ற வட்டம் இங்கே இருக்குது. அப்போ பிக்கும் சிக்கும் பொதுவான இடம் இது தான், சரியா? இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நிழலிட போகிறோம். நிழல் இல்லாமா பாருங்கள், நிழலிடுறது கொஞ்சம் கவனமாக நிழலிடணும், ஷேட் பண்ணுறது பாருங்க. இதான் என்னது, பி வெட்டு சி, பிக்கும் சிக்கும் பொதுவான இடம். இப்போது இடது பக்கம் முழுசாக பாருங்கள், ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. இந்த பி வெட்டு சி கூட எதை நம்ம சேர்க்கணும், ஏவை சேர்க்கணும். அப்போ பி வெட்டு சி இங்கே இருக்குது, இது கூட நம்ம என்ன செய்யணும், ஏன்றதையும் நம்ம சேர்க்கணும். சேர்த்து ஷேட் பண்ணலாமா பாருங்கள், இப்போ நம்ம ஷேட் பண்ணிட்டுருக்குது பி வெட்டு சி, இது கூட நம்ம எதை சேர்க்கணும், ஏவை சேர்க்கணும். ஏன்ற வட்டத்துக்கும் சேர்த்து நம்ம நிழலிடணும், ஷேட் பண்ணணும், சரியா? பாருங்க, இதான் என்னது, பி வெட்டு சி, அது கூட நம்ம எதை சேர்க்குறோம், ஏவை சேர்க்குறோம். ஷேட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக ஷேட் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. பாருங்க, என்ன செஞ்சிட்டோம், ஏ கூட பி வெட்டு சியை சேர்த்துட்டோம். இதான் என்னது, நமக்கு இடது பக்கத்தோட ஆன்சர் முதல் ஆன்சர். அடுத்தது வலது பக்கம் பாருங்கள், ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி, ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது. இதுக்கு தனியாக நம்ம வெண்படம் வரையணும், இதுக்கு தனியாக வெண்படம் வரையணும். அதுக்கடுத்து ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ சேர்ப்பு பி வரைஞ்சிடலாமா பாருங்கள், எந்த பக்கம், வலது பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வரைய போகிறது ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பின்னா என்ன அர்த்தம், ஏன்ற வட்டம் பீன்ற வட்டம் ரெண்டு வட்டத்துக்கும் நம்ம என்ன செஞ்ச வேண்டியதான், ஷேட் பண்ணிட வேண்டியதான், நிலையிட வேண்டியதான். பாருங்க, ஏன்ற வட்டத்துக்கும் பீன்ற வட்டத்துக்கும் நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஏன்ற வட்டம் பீன்ற வட்டம், சரியா? நிலையிடுறது கவனமாக இது பண்ணணும். பாருங்க, இதுதான் ஏ சேர்ப்பு பி, சரியா? ஏ சேர்ப்பு பின்னா ஏன்ற வட்டத்துக்கும் பீன்ற வட்டத்துக்கும் நம்ம கோடு போட்டோம். அதுக்கடுத்து ரெண்டாவது ப்ராக்கெட் என்னென்னா ஏ சேர்ப்பு சி, எது எதுக்கு, ஏக்கும் சிக்கும், ஏன்ற வட்டம் இது சீன்ற வட்டம் இது. இதுக்கு இப்போ நம்ம ஷேட் பண்ண போகிறோம், ஷேட் பண்ணலாமா பாருங்கள், ஏன்ற வட்டத்திற்கும் சீன்ற வட்டத்துக்கும் இப்போ நம்ம ஷேட் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக நிழலிடணும், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப கவனமாக நிழலாம், ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிடலாம், சரியா? இதான் என்னது, ஏ சேர்ப்பு சி, ஏ சேர்ப்பு சி. இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்சரே நமக்கு எழுத போகிறோம். ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி, என்ன செய்ய போகிறோம், இந்த ஏ சேர்ப்பு பிக்கும் ஏ சேர்ப்பு சி வெட்டு. வெட்டுன்னா பொதுவானது, பொதுவானது எது எது பாருங்கள், நம்ம இதில் ஒரு நம்பர் கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, அதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, இந்த மாதிரி நம்பர் கொடுத்து நீங்கள் எக்ஸாம்லாம் நம்பர் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு புரியறதுக்காக தான், சரியா? இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்கிறது வெட்டு. வெட்டுன்னா பொதுவான இடம்,
பொதுவான இடம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எது எதுக்கெலாம் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1, 2, 4, 5 அதாவது இந்த ஏன்ற வட்டம் முழுசாக ஷேட் பண்ணியிருக்கோமா, இங்கேயும் இந்த ஏன்ற வட்டம் ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கு, இங்கேயும் ஏன்ற வட்டம் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஏன்ற வட்டம் ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணிடுங்க பாருங்கள், ஏன்ற வட்டத்துக்கு முழுசாக ஷேட் பண்ணிடுங்க. அது வந்து எந்தெந்த பகுதி இருக்குது ஏன்ற வட்டத்தில், ஏன்ற வட்டத்தில் எது பொதுவாக இருக்குது பாருங்கள், 1, 2, 4, 5 1, 2, 4, 5 இந்த பகுதியில் நம்ம நிலையிட்டிருக்கோம். இதை மட்டும் நிலையிட்டாச்சு 1, 2, 4, 5. இப்போ வாங்க அதுக்கடுத்து இந்த மூன்றாவது பாருங்கள், மூன்றாவது இங்கே நிலையிட்டிருக்கோம், இங்கே நிலையிடலை, அப்போ அங்கே வராது வெட்டு. ரெண்டுலேயுமே இருந்தால் நம்ம ஷேட் பண்ணணும். இந்த ஆறாவது இது பாருங்கள், ரெண்டுலேயுமே ஷேடாக இருக்குது, அப்போ அந்த ஆறாவது இதில் ஷேட் வரும், ஆறாவது பார்ட்டில் ஷேட் வரும். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் நம்பர் போட்டிருக்கிறது, நீங்கள் நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை சரியா. அதுக்கடுத்து ஏழு பாருங்கள், இங்கே ஷேட் பண்ணலை, பண்ணியிருக்கோம், இங்கே ஷேட் பண்ணலை, அப்போ இது வராது. அப்போது இதுதான் நமக்கு தேவையான ரெண்டாவது விடை, அதாவது வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்கள் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு எப்படி இருக்குது, சமமாக இருக்கா ஒரே மாதிரி இருக்கா, கீழே எழுதிடலாமா முடிவு எழுதிடலாமா, 1 மற்றும் 2 1 மற்றும் 2 அந்த ஃபார்முலாவை அப் எழுதி சரிபார்க்கப்படுன்னு எழுதிடுங்க. ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. எதன் மூலம், வெண்படம் மூலம், அதில் நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதினாலே போதும் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.